ஓம் ஸ்ரீம் கூர்பவராகி நமக. வாழ்க வையகம், வளர்க அனைவரும் செல்வச் செழிப்புடன். உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஆன்மீக நிகழ்ச்சி தகவலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எளிய சிறிய மந்திரத்தின் பலனை பற்றினது தான். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நாமளும் நம்ம அளவுக்கு ஏதேதோ செய்து தான் பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம மனமானது ஒரு விதமான சாந்தி, அதாவது அமைதி அடையவே மாட்டேங்கிறது. இதற்கு காரணம், நாம் நம்ம மனசு ஒரு நிலைப்படுற மாதிரி சில மந்திரங்களை தினந்தோறும் பிரயோகம் பண்ணணும். நாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 24 முறை மட்டும் கூறி வந்தாலே போதுமானதுங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மந்திரமானது மகாபாரத காலத்தில் வியாசர் பகவானால் அருளப்பட்டதுங்க. ஓம் ஸ்ரீம் யங்ய போக்ரே தானவேந்திரா விநாசகாய குருவே நமக. ஓம் ஸ்ரீம் யங்ய போக்ரே தானவேந்திரா விநாசகாய குருவே நமக. இப்படி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 24 முறை உச்சரித்து பாருங்கள். உடனே உங்களுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷர் கிடைக்கிறத நீங்களே உணரலாம். மேலும் இதற்கெல்லாம் இதனை பயன்படுத்தலாம் அப்படின்னா, எப்பேற்பட்ட கடன் சுமை, காரிய தடை, திருமணத்தடை, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட, நம்ம கல்வி நிலையில் தட, நம்ம குழந்தைங்க கல்வி நிலையில் தட, வரும் பொருளாதார நிலையில் தட, எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், கிரக தாக்கம் குறைய, கெட்ட கனவுகள் தொல்லை, குழந்தை பேரில் தடை, தீராத வியாதி குணமடைய, மூதாதையர்களின் ஆசி பெற, நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள, இதனை முறையாக முழு மனதோடு ஒருவித தாந்திரிகமாக கூறினாலே போதுமானதுங்க. இதனை நீங்கள் இந்த நேரத்தில் தான் கூறணும், இப்படித்தான் கூறணும் அப்படின்னு இல்லாமல், பஸ்ஸில் பிரயாணம், ரயிலில் பிரயாணம், வண்டி வாகனம் ஓட்டும் போதும், நாற்காலியில் அமர்ந்த நிலையிலும், நின்று கொண்டும், படுத்த நிலையிலும் கூறி வரலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. இதனை எல்லோரும் கூறி நல்ல சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னு ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருவடியை வேண்டிக் கொள்வோமாக. மேலும் இத்தனை நேரம் அடியின் பேச்சை அமைதியுடன் கேட்டதற்கும் சப்ஸ்கிரைப் செய்ததற்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. ஸ்ரீமன்தாசன், கருப்பூர். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.